ஹாய் ஹலோ எவ்ரிவன் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே தல தளபதியை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம தல அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து, அதாவது அவர் சினிமா துறைக்கு வந்து 28 வருஷம் ஆக போகுது. ஸோ இதனால் வந்து தல ரசிகர்கள் 28 இயர்ஸ் ஆஃப் அஜித்திசம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹாஸ்டாக்கை உருவாக்கி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 மணிக்கு வந்து காமன் டிபி ரிலீஸ் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ இந்த காமன் டிபியை தமிழ் சினிமாவில் உள்ள மிகப்பெரிய ஆக்டர்ஸான 28 பேர் வந்து வெளியிட்டாங்க. ஸோ இந்த ஒரு காமன் டிபி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஸ்வாச படத்தில் தலைவர்கள் சிக்ஸ் பேக்கோடு இருப்பார் இல்லையா, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு அந்த இதில். அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் வந்து நெருப்பு வந்து, ஸோ நெருப்புலேருந்து அப்படியே வர மாதிரி வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இமேஜில் வந்து பாம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்குது. ஸோ பாம்பும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விடுபட்டு வர மாதிரி வந்து இந்த ஒரு இமேஜை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து ஒரு வெறித்தனமான இமேஜாக தான் இருக்குது. ஸோ தலைவர்களை வந்து எப்போதும் அவங்க ரசிகர்கள் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை அப்படிம்பாங்க. ஸோ ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் நெருப்புலேருந்து அப்படியே வந்து வெளில வர மாதிரி தான் வந்து இந்த ஒரு காமெடி. இப்போ சிம்பிளாகவும் மாசாகவும் இருக்குது. ஸோ இதை தலை ரசிகர்கள் தற்போது வேறு லெவலில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. வருகின்ற ஆகஸ்ட் 2 வந்தால் அஜித் அவர்கள் சினிமா துறைக்கு வந்து 28 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தபடியாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் ரசிகர்கள் இன்றைக்கி காலையில் முதலே வந்து தெரி படத்தை வந்து ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் தெரி படத்தை இவ்வளோ ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி 6:30 மணிக்கு சன் டிவியில் தெரி படத்தை வந்து சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை கொண்டாடுற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து இணையத்தில் இந்த ஒரு நிகழ்வை ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெரி திரைப்படம் வந்து விஜய் அவர்கள் நடித்து 4 வருஷம் ஆச்சு. 2016 வந்துச்சு. அட்லி அவர்கள் இயக்கத்தில் விஜய், சமந்தா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜி வி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார். ஸோ இந்த படத்தோட வர ஒவ்வொரு சீனும் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற படமாக வந்து விஜய் கிரியலும் அதே போல் அட்லிக்கும் வந்து இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் தற்போது வரையும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயே தெரியுது இந்த படத்தோட வெற்றி. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து மீண்டும் சன் டிவியில் பார்க்குறதுக்கு வந்து விஜய் ரசிகர்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணாங்க. ஸோ அதை தான் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஆர்பியில் தெரி படம் கண்டிப்பாக வந்து இதற்கு முன்னாடி எந்த ஒரு நடிகரும் பண்ணாத ஒரு சாதனையை வந்து பண்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஸோ அதற்கான ஒரு அச்சாணியாக தான் வந்து இந்த ஒரு ட்ரெண்டிங் விஷயமும் வந்து இருக்குது. ஸோ 4 வருஷம் வந்து ரிலீஸ் ஆன படத்தை இப்போ ஏன் விஜய் ரசிகர்கள் தரையில் தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் விஜய் ரசிகர் தான் கேட்கணும். ஸோ நீங்கள் ஒரு விஜய் ரசிகராக இருந்தால் உங்களுக்கும் தெரி படத்துக்கும் உள்ள விஷயங்கள் கமலொலி பண்ணுங்கள். அதே போல் அஜித்தின் இந்த 28 வருஷம் காமன் டிபி எப்படி இருக்குது அப்படிங்கிற வார்த்தை கமலொலி பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இது போன்ற சினிமா அப்படி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.